உங்கள் ஊருக்கான வானிலை நிலவரம் உங்கள் ஊருக்கு எப்போது மழை பெய்யும் எத்தனை நாட்களில் மழை பெய்யப் போகிறது உங்கள் ஊருக்கு அதிகனமழை எப்போது கோடைக்கால தமிழகத்தின் வெப்பநிலை முன்னெச்சரிக்கை செய்திகள் அனல் காற்று மற்றும் மோசமான வெப்பநிலை மற்றும் கோடைக்கால இடிமழை முன்னறிவிப்பு அடுத்த தொண்ணூறு நிமிடத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நான்கு நாட்களுக்கான ரேடார் முன்னறிவிப்பு தற்போது எந்த பகுதியில் இருந்து மேகங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இப்போதே பதிவிறக்கம் செய்யுங்கள் வெதர் எந்த ரடார் செயலியேன் இப்போ நீங்கள் நேரலையாக பார்த்து இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் பார்த்து கொடுத்துருக்கக்கூடியது வந்து எங்கெங்கெல்லாம் இடிமலைகள் பதிய கொண்டு இருக்கிறத நம்ம நேரலையாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி இது மாதிரியான இதை நீங்களே உங்கள் செல்லில் பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்காக நான் வெதர் ஏடரை எப்போ எடுத்தாலும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வி நேரலைக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்காக இருக்கும் இடர் ஆப்னு அந்த ஆப்பில் எப்பயே டவுன்லோட் செய்து கொடுங்க அதில் வந்து அனைத்து வகையான முன்னறிவிப்புகளும் இடிமலைகள்லேருந்து புயல்கள் தமிழகத்தில் எந்த அளவுக்கு வரும் எத்தனை கிலோமீட்டர் விதத்தில் வரும் அளவுக்கு கூட துல்லியமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஆப் வந்து ஷ்யூராக அக்யுரேட்டாக இருக்குது அதனால் டவுன்லோட் செய்து கொடுங்க அதே மாதிரி வரக்கூடிய தமிழகத்தின் பதினெட்டாம் தேதி இரவு முதல் மீண்டும் வடகடலோர டெல்டா மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நேரங்களில் மீண்டும் பரவலாக கனமழை தொடங்குகிறது இன்று எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை இருக்கும் தென் தமிழத்தில் எந்த அளவுக்கு மழை இருக்கப் போகிறது ஏன்னா இன்றைக்கி வந்து தென் தமிழகத்தை தான் மையமாக வைத்து மழை பெய்ய போகிறது தென் மாவட்டங்களில் நேற்றே மாலையில் ஆங்காங்கே இடி இடிமலைகள் தொடங்கி இருக்கணும் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் அரபிக்கிடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தளப்பகுதி உருவாக இருக்கிறது அதன் காரணமாக தென் மாவட்டங்கள் வரையிலும் அதோடைய தீவிரத்தன்மை இருந்து கொண்டிருக்கிறது அதோடைய பகுதி வந்து தென் மாவட்டங்கள் வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது மன்னார் வளைகுடாவில் தற்காலிகமாக சுழற்சி எதிர்பார்க்கப்பட்டது போலவே அமைந்திருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு மழை மிகவும் தீவிரமாக காணப்படும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பதினைந்து சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டருக்குள்ளேயே அல்லது பதினெட்டு சென்டிமீட்டர் மழை கண்டிப்பாக உறுதியாக ஒரு பத்தொம்பது சென்டிமீட்டராவது வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திலும் தெற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அதே நிலையில் தான் கன்னியாகுமரி கூட வராது தூத்துக்குடிக்கு வருதுக்கான வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தையும் அதே அளவில் மழை புலி எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் அனைத்து தென் காலம் தென்னூல் மாவட்டங்கள் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல மழை கிடைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதியில் இன்னைக்கு மதியம் மாலை இரவு அதிகாலை பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் இன்னைக்கு மழை தொடக்கிறோம் அதனால் இன்னைக்கு வந்து மழை வராதுன்னு நினச்சிட்டு எந்த ஒரு முக்கியமான பணிகளையும் வந்து இன்னைக்கு செய்யலாம்னு நினைக்காதீங்க முக்கியமான பணிகள் இருந்தால் இது வந்து இன்னும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பிறகு செய்யுங்க மழை சற்று குறைந்த பிறகு செய்யுங்க இன்றைக்கிலிருந்து மழை மூணு நாளைக்கு அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்களில் அதுவும் முக்கியமாக விவசாய பணிகளுக்கு இடையூறாக இருக்கும் வந்துடும் அதனால் வந்து உரம் வைக்கிறனால அல்லது களை எடுக்கிறனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நீங்கள் நேரில் பண்ணிவிட்டு அப்புறம் மழை வெஞ்சிருச்சுன்னு என்ன வந்து கேட்கக்கூடாது நிறைய பேர் அதான் பண்ணுறீங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பதினாறு பதினேழு தேதிகளில் மத்திய வங்கக்கடல் மற்றும் அந்தமானிக்க தீவுகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது இது இந்த வருஷத்துடைய மிகவும் தீவிரமான நிகழ்வுன்னு சொல்கிறோம் தீவிரமான நிகழ்வுனால் அதாவது வரும்போதே அது வந்து ஒரு புயலாகவும் வருகிறது ஆனால் தமிழகத்தை கரையை கிடக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னதான் மூணு நாளைக்கு முன்னாடியே முத்துச்செல்லும் மாநிலத்தில் தெளிவாக சொல்லிவிட்டோம் அதாவது பீதி ஏற்படுத்துவதற்கு அச்சப்ப ஏ எதுவும் சொல்லுவதில்லை அதாவது இது பொறுத்தவரையில் உருவாகும் அதி தீவிர புயல் அல்லது தீவிர புயல் வரைக்கும் உருவாகும் உருவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேண்டஸ் எனப்படக்கூடிய புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது தமிழகத்தை நெருங்கும் போது அதிகபட்சமாகவே அது தாழ்வு பகுதியிலிருந்து தாழ்வு மண்டலம் வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் மேக்சிமம் தாழ்வு மண்டலம் வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதன் காரணமாக தாழ்வு மண்டலம் வரைக்கும் இருக்கும்போது அதிகப்படியான மழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் அது எங்கே வருகிறதோ அங்கே நல்ல மழை கிடைக்கும் அது எந்த கோணத்தில் வருகிறது அது எந்த திசையில் வருகிறது அது நல்ல மழை கிடைக்கும் அது வந்து உறுதி பண்ணுறதுக்கு இந்த மேக்சிமம் டூ ஆகும் இன்றைக்கி வந்து தேத்தி பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி ஆகுது பதினான்கு பதினைந்து தேதிகளை தான் உறுதியாக அது எங்கே வரப்போகிறது அதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்க போகிறது இதெல்லாம் பற்றி தெளிவாக சொல்ல முடியும் ஆனால் இப்போதைக்கு வந்து அந்த நிகழ்வை பற்றி எதுவும் அப்டேட் பண்ண முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி என்ன அப்டேட் பண்ணாங்கன்னா அதோடைய காற்றின் வேகம் வந்து இப்போதைக்கு கணக்கெட்டின் அடிப்படையில் வங்கக்கடலை புயலாக உருவாகிறது தமிழகத்தை நோக்கி வரும்போது நல்ல மழையை கொடுக்கும் வகையில் அமையும் அது எந்த ஒரு மாற்றமில்லை இதில் வந்து நம்மளுக்கு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ வந்து அடுத்த மூன்று நாட்களுக்கு தென் மாவட்டங்கள் விவசாயத்திற்கு ஏற்ப போதுமான அளவுக்கு பொழிவுகள் இருக்கும் நிறைய இடங்களாக கனமழை இருக்கிறது தென் மாவட்டங்கள் அதனால் விவசாயிகளுக்கு மழை வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலை வந்து அடுத்த மூன்று நாட்களில் வரும் அதற்கு பிறகு வந்து வந்து ஒரு வாரம் ஒரு வாரத்திற்கு அப்படியே விட்டு 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 கடலோர தமிழக மாவட்டம் வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நீங்கள் அதற்கு பிறகு தென் மாவட்டங்களில் மழை பொழிவு என்பது தீவிரமடையை தொடங்குகிறது அதாவது குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து பின்னர் அதாவது அரபிக்கடல் பகுதியில் கேரளாவை ஒட்டிருக்கக்கூடிய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அது புயலாக மாற வாய்ப்பிருக்கிறது அதை பொறுத்தவரையில் அந்த புயல் ஒன்பது அரபிக்கடலை உருவாகிறது காரணமாக அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவே ஒட்டிருக்கூடிய பகுதியில் உருவாகிறது அதன் தீவிரத்தன்மை வந்து தமிழகத்தில் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள் வரை தொடர்ந்து மிக கனமழை முதல் அதிதீவிர கனமழை வரையிலும் தென் மாவட்டங்களிக்கிறது வடகிழக்கு பொறுமழையின் முதல் தீவிர அமைப்பு தென் மாவட்டங்களுக்கு தீவிர கனமழை ஏற்படுத்துவது இது இது வந்து வங்க அரபிக்கடலை இயல்பாகவே உருவாகி தீவிரமாக மழையை கொடுக்கும் அதற்கு பிறகு இலங்கையை ஒட்டியே நீங்கள் கடல் பகுதியில் குமரி கடல் பகுதியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்றுக்கு முன்னாள் உருவாக இருக்கிறது அதையும் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரபிக்கடல் பகுதியில் புதிய புயல் உருவாகிறது அது சோமாலியா நாட்டை நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக கனமுதல் மிக கனமழை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழையும் தென் மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை வரையிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உறுதியாகவே ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முதல் வாரத்திலும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை நெருங்கி அது தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் தொடர்ந்து கனமழை தான் இனிமேல் தென் மாவட்டத்திற்கு இந்த நவம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு இது அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அது வரைக்கும் பெய்யும் பெய்யாமல் போகும் இடிமலைகள் இருக்கலாம் கனமழை பக்கத்தில் ஊரில் பெய்யும் உங்களுக்கு ஒதுக்கும் ஆனால் அதுவே தீவிரமான மழைப்பொழிவு ஏரி குளங்கள் கம்மாய்கள் கூட்டைகள் கம்மாய்கள் எல்லாமே நிரம்பக்கூடிய அளவுக்கு மழையெல்லாம் நவம்பர் இருபத்தி மூணுக்கு மேல் நவம்பர் இருபத்தி மூணுக்கு இன்னை தேதி என்ன பதி இன்றைக்கே பதிமூணு தான் அது ஏறத்தில் இன்னிலிருந்து பத்து நாட்கள் இருக்கிறது அதுக்குள்ளே என்னென்ன வானிலை மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதில் எந்தெந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்க போகிறது என்பதை இன்னும் கொஞ்சம் வரக்கூடிய நாட்களை உறுதியாக சொல்லலாம் இந்த வரக்கூடிய நிகழ்வுன் காரணமாக அதிகப்படியான மலை பொறுத்துவரையில டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் இருக்க போகிறது வர ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சீர்காழியில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஏற்கனவே பதிவாகிது சில மலை மாநிலங்களில் ஐம்பத்தி சென்டிமீட்டர் வரையிலும் பதிவாக சிலர் அங்கே இருக்கிறவங்க சொல்கிற கிட்டத்தட்ட அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மையான அறிக்கைன்னு எனக்கு தெரியவில்லை எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய அளவுக்கு மழைப்பதிவு இருக்கிறதாக கூறிப்பிடுகிறார்கள் அதே போல் தான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நிகழ்வும் அதே அளவுக்கு மழையை தரும் அது எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறதோ அதை பொறுத்து நல்ல மழை இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நெருங்கி தான் வரப்போகுது ஒருவேளை இலங்கையை வந்து அல்லது பின்னர் தென் மாவட்டங்களை நோக்கி இருந்தால் அதற்கு பிறகு வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கிற என்பதை நம்ம பொறுத்து இருந்தால் அப்டேட் பண்ணணும் ஆனால் அந்த மாதிரியான நிலைகள் வந்து தற்போது காணப்படலை இது உருவாகிறது தீவிரமாக வரப்புகிறது என்று தான் மூன்று நிகழும் மூன்று அமைப்புகளும் காட்டுக்கொண்டிருக்கிறது அதையும் நம்ம வந்து இனி வரக்கூடிய நாட்களில் உறுதியாக சொல்லலாம் மூணு நாட்களில் கண்டிப்பாக சொல்லலாம் எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குன்னா சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில இடங்களில் மேக்ஸிமம் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஏன்னா வந்த நிகழ்வை விட இது தீவிரமான நிகழ்வு இப்போ முதல்ல வந்தது பாருங்க அதை விட இது வந்து அது தம்பினா இது அண்ணன் மாதிரி அதை விட இது படி மேலேயே இருக்கும் ஆனால் அது என்னென்னா அதோடைய தன்மை எப்படி இருக்க போகிறது அதை தான் உறுதிப்படுத்துறதுக்கு தான் கொஞ்சம் டைம் வேணும் அதை வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உறுதிப்படுத்தி எவ்வளோ மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிடலாம் மேக்ஸிமம் எந்த ஒரு நிகழ்வு தாழ்வு மண்டலமாக தமிழகத்தை நோக்கி நெருங்கினாலும் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் என்பது இயல்பான ஒரு நிலை சில இடங்களில் முப்பது சென்டிமீட்டர் வரையில் வருவது என்பது இயல்பான நிலை தான் கண்டிப்பாக நம்ம முறையில் இந்த அளவுக்கு மலை இருக்கப்படுதல் எந்த ஒரு மாற்றமில்லை இதில் கடலூர் மா பாண்டிச்சேரி விழுப்புரம்லாம் மீண்டும் கடமழ இருக்கும் இதில் வந்து மீண்டும் மயிலாடுதுறையில் கனமழை பெய்யும் மிச்சத்தில் கண்டிப்பான முறையில் ரொம்ப அதிகமான சேதம் பார்த்திங்கன்னா சீர்காழியில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சேதம் சீர்காழியில் இவ்வளோ வருமான்னு யாருமே எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம் ஏன்னா காற்றழுத்த தளவு பகுதி நேரடியாக மன்னாரில் அமையும் போது அதிகப்படியான மழைப்பொழிவு எங்கே பதிவாகும் சீர்காழியில் தான் பதிவாகும் சீர்காழி இங்கே பாருங்கள் மேக்சிமம் வந்து மன்னாரில் அமையுதுன்னா மன்னார்னால் அது எங்கே அதிகப்படியான சேதம் இருக்கும் அப்படின்னா நாகப்பட்டினத்திற்கு நாய்க்கு அதிகப்படியான சேதம் இருக்கும் அதுவே பாக்ஸ்லஸ் வந்து இலங்கை திருவோணமலை மலை அப்படின்னாக்க அதிகப்படியான சேதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டா மற்றும் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறையில் இருக்கும் நாகப்பட்டினத்தில் பெய்கிற மலை வந்து மயிலாடுதுறையில் பீது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அதுவே இருபத்தைந்து சென்டிமீட்டர் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர்லாம் மிக கனமழை என்று சொல்லலாம் அதுவே நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டருங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹையெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி இந்த வருஷம் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் அது கடந்த வருஷத்தில் இந்தளவுக்கு வரல கடந்த வருஷத்தில் கூட நான்காவது முறையாக பெருமளவுக்கு மழை பெய்தாலும் கூட முப்பத்தி ஒரு ஆண்டுகள் இல்லாத முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் தான் பதிவானது அது கூட அதிகப்படியான மழை தான் ஆனால் இப்போ வந்திருக்குது பாருங்கள் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் சில ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் கூட வந்திருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத மலை மற்ற நாடுகளில் இதெல்லாம் பதிவானாக்கா ரொம்ப ஃப்ளட்டு ஏற்படும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலை தான் தமிழ்நாடே ஒரு வெள்ளைக்காடாக மாறக்கூடிய அளவுக்கு மயிலாடுதுறையில் கொட்டி தீர்த்திருக்கிறது சீர்காழியில் கொட்டி தீர்த்திருக்கிறது இந்த மலைப்பொழிவு வந்து இனிமே வரக்கூடிய வருஷத்துக்கு யாருமே மறக்க முடியாத அளவுக்கு கூட பெய்து பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மலை தான் ஆனால் அதெல்லாம் எப்படி அந்த ஊர் மக்கள் வந்து தாக்குப்பிடிச்சிட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் சாதாரணமாக ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பதிவாகியதுனாலே ஓரளவுக்கு கனமழை மீகன சொல்லுவோம் அதுவே ஆறு ஏழு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வந்து விட்டாலே அது பரவலாகவே மிக அதுவே மூன்று நான்கு முறை தொடர்ந்து பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருங்கிறது அது குறிப்பிட்ட மணி நேரத்தில் பதிவிறக்கிறது அதிகபட்சமான மனமழை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக வெடிப்பு மலைன்னு சொல்லுவோம் நேரடியாக கடலில் இருந்து தண்ணி எடுத்து அங்கேயே வந்து கொட்டி தீத்துருது அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அதை நான் ஏற்கனவே வந்து என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன் ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குறுகிய மணி நேரத்திலேயே அதிகப்படியான மழை பெய்யும் அதாவது எப்போ எவ்வளோ மழை இருக்குன்னு சொல்ல முடியாது எதிர்பாராத விதமாக அதிகப்படியான மழை பெதிவாக்கலாம் அது யாராலும் சொல்ல மாட்டாங்க சொல்லவும் போகிறது கிடையாது அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மேகடிப்பு மழைன்னு சொல்லுவோம் அந்த தான அந்த க்ளவுட்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட் வரக்கூடிய இதிலையுமே அதே நிலை தான் காணப்படும் ஆனால் அது வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அடுத்த வர இதில் மாண்ட்ஸ் புயல் வந்து சென்னையை தாக்குமா தமிழகத்தை தாக்குமா சென்னையை தாக்குன்னா அதிதீவிர புயலாக தாக்குமா சென்னையில் வரதா புயலுக்கு பிறகு எந்த ஒரு புயலும் தாக்கல அப்படிங்கிறாங்க கண்டிப்பான முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சேதம் வந்து இருக்காது வந்தாலும் தாழ்வு பகுதி தாலு மண்டலமாக தான் வர வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய நிலவரப்படி இதுதான் நிலை அதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட வானிலையில் இருக்கப் போகிறது என்பது அப்போ தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் எப்போதை நிலை நிலைப்படி இதுதான் ஒரு நிதர்சனமாக சொல்லக்கூடிய உண்மை இதுதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று இருக்காது காற்று இருக்காது ஆனால் சில இடங்களில் மரங்கள் சாயும் இந்த இது வரும்போது ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வகத்தில் காற்று இருக்குன்னா மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்தளவு கூட போகாது நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் அதிகபட்சமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள வந்து சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய இடங்களை வந்து அதிகப்படியாக மழை பெய்துவாக கூடிய இடங்களை மட்டும் மரங்கள் சாயும் வீடுகளில் சோறுகள் இடிந்து அந்த மாதிரியான சேதங்கள் வந்து சென்னையிலேருந்து இருந்து நம்ம நாகப்பட்டினம் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அதையுமே தொடர்ந்து அப்டேட் பண்ணணும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன்ட்ரெல் பண்ணி தொட்டால் மட்டும் தான் இந்த ஆல் இன்டர்பெல் பண்ணி தோற்றம் சப்ஸ்கர் மாற்றி போடுங்க அப்புறம் தினசரி உங்களுக்கு போடக்கூடிய இன்ஃபர்மேஷன் அனைத்து வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து நிறைய விதமான கொஸ்டின்ஸ் அடுக்குடுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியாது எல்லா கேள்விகளுக்கும் லைவ் சேட் மூலியமாக எங்களுடைய அதிகாரிகள் வந்து நைட் பாட் மூலியமாக உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேள்வினாலும் அதில் கேட்கலாம் அவங்க ஏற்கனவே டைப் செய்து வச்சுருந்தது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக மெசேஜாக வரும் அதில் நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நிறைய கேள்விகள் வருகிறது பார்த்துக்கோங்க சென்னையில் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் கேள்விகள் கிட்ட வந்திருக்கிறது சென்னைக்கு மழை எந்த அளவுக்கு இருக்கும் சென்னைக்கு மழை சென்னையில் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் நான் முதல் சுற்றில் ஏழு சென்டிமீட்டர் வந்தது இப்போது ஏழு சென்டிமீட்டர் வந்திருக்கிறது அடுத்து வரக்கூடியல ஒரு பதினைந்து சென்டிமீட்டர்லேருந்து பத்தொன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வரது என எதிர்பார்க்கப்படுகிறது அதையும் நம்ம குறிப்பிட்டு வரக்கூடிய நாட்களில் சொல்லலாம் ப்ரோ இதனால தென் மாவட்டங்களுக்கு பாதிப்பு இருக்குமா தென் மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை வந்து நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி தான் நவம்பர் இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அது வரையிலும் பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தாத கனமழை இருக்கும் அடுத்த மூன்று நாட்களுக்கு மீகன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சென்னையில் தற்போது கனமழை காலை முதல் பதிய கொண்டிருக்கிறது இது எவ்வளோ மணி நேரத்துக்கு நீடிக்கும் சென்னை பொறுத்தவரையில் தற்போது காலையில் பெய்து கொண்டு இருக்கக்கூடிய மழை தொடர்ந்து இன்றைக்கு முழுதுமே நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்று நாளை வரை சென்னையில் கனமழை இருக்கும் தொடர்ந்து கடலோர தமிழக வடகடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்கும் சீர்காலியில் லேசான மழை பெய்து வருகிறது மீண்டும் மழை அப்படி பாதிப்பதற்கான மழைப்பெலும் இனிமேல் கிடையாது கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது சீர்காழி அதன் சுற்றுவட்டார பகுதிகளை விட்டுவிட்டு கனமழை மட்டுமே இருக்கும் பெரிய பாதிப்புகள் பாதிப்பை ஏற்படுத்தாது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു ബ്രോ നന്ദി നന്ദി നന്റി തുടർന്ന് ഇനി ഇണിന്ദ്രങ്ങൾ എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊടുക്കുന്നത്